12th maths chapter 12 adhyayam 12 discrete mathematics thani nilai kanidam modular arithmetic matte en kanidam ala exercise 12.1 sum book la pakala sum parunga 12.1 exercise adha 10th sum la second substitution parunga a equal to q slash 1 எங்க a இன் மீது ஸ்டார் பின்வருமாறு வரையப்படுகிறது a x star y equal to x plus y minus xy இதுல ஸ்டார் ஆனது a இன் மீது அடைவு பெற்றுள்ளதா ஏதா அடைவு பெற்றுள்ளதா இங்கே கேக்குறாங்க அவ்வாறெனில் a இன் மீது ஸ்டார் ஆனது சமணி பண்பு மற்றும் எதிர்மறை பண்புகளை நிறைவு செய்யுமா என சோதிக்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க ரெண்டுலயுமே அடைவு பண்பு கேட்டிருக்காங்க ரெண்டுலயும் தனித்தனியா கேட்டாங்கன்னா ஒரே இதா கேட்டாங்கன்னா நீங்க இதுலயே அப்படியே அடைவு பண்பு ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா தனித்தனி கணக்கா குவெஸ்சன் பேப்பர்ல கேட்டாங்கன்னா நீங்க இதுக்கு தனியா கண்டுபிடிக்கணும் அதனால நம்ம தனியாவே போட்டுருவோம் இதுல பரிமாற்று விதி சேர்ப்பு விதி கேட்டிருக்கு இதுல என்ன கேட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா சமணி பண்பு எதிர்மறை பண்பு கேட்டிருக்கு ஓகேவா சரி இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம் 10th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் லெட் ஏபி கியூ ஸ்லாஷ் 1 டிஃபைன் ஸ்டார் ஆன் A by x star y equal to x plus y minus xy is star binary on A. So examine the existence of identity extension of inverse properties for the operation star on A. Okay. Sampola. இதுல வந்து எக்ஸஸ் 12.1 ல 10th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க இப்போ இதுல வந்து ரெண்டு சப்டிவிஷனுமே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் சம்ல ஒருவேளை ரெண்டு சம் ரெண்டும் ஒரே சம்ல வந்ததுன்னா நீங்க ரெண்டு தடவை கண்டுபிடிக்க வேணாம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே ஒன்னுல கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால இதுல டூல கண்டுபிடிக்க வேணாம் சப்போஸ் ஒன் மட்டும் கேட்டாங்கன்னா ஒன்ல கண்டுபிடிங்க டூ மட்டும் தனியா கேட்டோம்னா டூல கண்டுபிடிக்கணும் அதனாலதான் அதே நான் திருப்பி எழுதியிருக்கேன் இந்த செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இதை உண்டு என்ன செஞ்சா போதும் சப்போஸ் 3 மார்க்ல வந்து செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் கொடுத்து கேட்கலாம் அப்ப நீங்க கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்கணும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும் அதுக்குதான் நான் முன்னாடி உள்ளதையும் திருப்பி அதே கொடுத்துருக்கேன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா அடைவு பண்பு அதே மாதிரி தான் ஃபார் எவரி எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு கியூ கியூங்கிறது ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கேன் விகித முறி எண்கள் கியூ இது கியூ ஸ்லாஷ் 1 அப்ப எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு இதுனா எக்ஸ் ஸ்டார் ஒய் எங்க தான் இருக்கும் பிலாங்ஸ் டு தான் இது பிலாங்ஸ் டு இ மாதிரி போடணும் இது முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறது ஓகே இப்ப இதுல வந்து எக்ஸ் எக்ஸ்டார் ஒய்யும் எங்கதான் இருக்கும் கியூ ஸ்லாஷ் ஒன்ல தான் இருக்கும் அப்ப இதனுடைய இது என்ன கொடுத்துருக்காங்க டிஃபைன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் அதுவும் எங்கதான் இருக்கும் அப்ப கியூ ஸ்லாஷ் ஒன்ல தான் இருக்கணும் இல்லையா சரி அப்ப இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம எக்ஸ் அசிம் அசிம் எக்ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1 இது அப்படியே இதனுடைய வேல்யூ என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்போ இது ரெண்டுலயும் ஒய்ய காமனா எடுங்க எடுத்தா என்ன வரும் 1 - x = 1 இங்க உள்ள பிளஸ் எக்ஸ் இந்த வந்து வந்தா மைனஸ் எக்ஸ் ஆகும் இப்போ ஒய் ஈக்குவல் டு 1 - x இங்க உள்ள 1 - x இங்க வந்தா வகுத்தல் ஆகும் ஈக்குவல் டு 1 இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா 1 கிடைக்கும் ஒய் ஈக்குவல் டு 1 வருது ஆனா பட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து 1 இருக்க கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் 1 இருக்கக்கூடாது ஒய்யும் 1 இருக்கக்கூடாது கண்டிஷன் அதான் கண்டிஷன் நீங்க இதுலயே என்ன செய்யலாம் இம்ப்ளைஸ் என்ன எழுதிக்கலாம் இது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1 and y not equal to 1 அப்படி நீங்க எழுதிக்கலாம் ஸ்லாஷ் வந்து என்ன அர்த்தம்னா ஸ்லாஷ் 1 னா இந்த x உம் not equal to 1 y உம் not equal to 1 இதா அதனுடைய கண்டிஷன் நம்ம கிவன்ல வந்து ரெண்டு not equal to 0 1 கொடுத்திருக்கு ஆனா நமக்கு வர்றது என்னது 1 னு வந்திருக்கு இல்லையா அப்ப இது வந்து கான்ட்ரடக்ஷன் கான்ட்ரடக்ஷன்னா இம்ப்ளைஸ் மாதிரி போட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு இம்ப்ளைஸ் போட்டா அதுக்கு பேர் கான்ட்ரடக்ஷன் எதிர்மறையா வருதுன்னு அர்த்தம் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டது தப்பு அசிம் வந்து எக்ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1 கிடையாது நாட் ஈக்குவல் டு 1 அப்ப எங்க இருக்கு எக்ஸ்டார் ஒய்ங்கிறது எங்க இருக்கு கண்டிப்பா பிலாங்ஸ் டு கியூ ஸ்லாஷ் 1 ல இருக்கு தேர்ஃபோர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு அடைவு பண்பு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா அடைவு பண்பு சரி இது இதுல செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம் இது வந்து நீங்க ஏன்னு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சப்டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் ஆயிடும் 1 கண்டுபிடிச்சிருக்கோம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கணும் இன்வெஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும் ஐடென்டி ஒன்று கண்டுபிடிக்கணும் இப்போ இது வந்து அதில் ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சோம் க்ளோஷர் கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி இதில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி கண்டுபிடிக்க முடியும் சமணி விதி அல்லது
summary பண்ணுவேன். For every x belongs to q slash 1 அதைதான் x star equal sum. இது வந்து இதுக்குள்ள ஐடென்டிக்குள்ள ப்ராப்பர்ட்டி என்ன, x star equal to e star x equal to x, இதுதான் அதுக்குள்ள ஐடென்டிக்குள்ள ப்ராப்பர்ட்டி. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஒண்ணு, இதையும் இதையும் எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்டார் ஈயும் ஈக்குவல் டு எக்ஸ், இது ரெண்டையும் எடுத்துப்போம். அது ரெண்டையும் எடுக்கும்போது அந்த கொடுத்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைங்க. இதையும் இதையும் எடுத்துப்போம். எடுக்கும்போது என்ன ஆகும், எக்ஸ் ஸ்டார் ஈ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்ப இது வந்து எக்ஸ் ஸ்டார் ஈ எப்படி போடலாம், கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ண என்ன ஆகும், எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கிறதுல என்ன இருக்கு, ஈ இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் எக்ஸ் சின்னு வரும், அதான் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க. இப்ப வந்து இது ரெண்டுலயும் இய காமனா எடுத்துங்க, ஒன் மைனஸ் எக்ஸ் வரும். இந்த எக்ஸ் இங்க கொண்டு வந்துருங்க, அப்ப எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்ப இ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டும் கழிச்சா என்ன ஆகும், ஜீரோ ஆயிடும். இப்ப எய்தர் என்ன பண்ணலாம், இ ஈக்குவல் டு ஜீரோ போடலாம், ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடலாம். ஆனா இங்க ஒன் மைனஸ் எக்ஸ்ங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வந்துடும் இல்லையா. இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க, எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், மைனஸ் எக்ஸ். இங்க என்ன வரும், என்ன சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம், ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம். இப்ப இதுல என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்னு வரும், இந்த பிளஸ் ஒன் இந்த சைடு இருந்தா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஒன்னுன்னு வந்துடும். ஆனா நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, சின்ஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்னு தான் இருக்கு, கொடுத்துருக்கூடிய கண்டிஷன்ல எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்னு தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. அப்ப நமக்கு இது எக்ஸ் இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப நம்ம எதை மட்டும் எடுத்துக்கணும், ஈனுடைய வேல்யூ ஜீரோ ஒன்றையும் எடுத்துக்கணும். ஓகேவா. அப்ப ஈ ஈக்குவல் டு ஜீரோ பிலாங்ஸ் டு எங்க இருக்கு, கியூ ஸ்லாஷ் ஒன்ல இருக்கு. ஓகேவா. சரி, இப்ப அதனால என்ன, இது வந்து ஆன்சர் நமக்கு ஈ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துட்டு ஐடென்டிட்டி ஈ ஜீரோ தான் வரணும் இல்லையா. அப்ப ஐடென்டிட்டி எக்ஸிட்ஸ், ஐடென்டிட்டிங்கிறது சமணி பண்பு நிறுவப்பட்டது. ஓகேவா, சமணி பண்பு உண்டு அப்படின்னு எழுது. சரி, அடுத்தது எக்ஸிடென்ஸ் ஆஃப் இன்வர்ஸ், நேர்மாறு விதி அல்லது நேர்மாறு பண்பு. இது எப்படி இருக்கும், ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ ஸ்லாஷ் ஒன்னு தான். இப்போ இதனுடைய கண்டிஷன் வந்து இங்கே இங்கெல்லாம் எங்கே ஈ இருக்கோ அந்த இடத்துல இங்கே எக்ஸ் டேஷ் வரும், அதுக்கு இதுக்கு வித்தியாசம். ஓகேவா. இப்போ இங்கே ஈ இருக்கு பாருங்க, ஈ இருக்க இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் டேஷ் இருக்கு. இங்கே லாஸ்டாக எக்ஸ் இருக்க இடத்துல ஈ இருக்கு, அவ்வளோதான். ஓகேவா. இது ரெண்டும் ஒரே மாடல் தான் வரும், கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணா போதும். ஓகே, இது வந்து இதான் வந்து இன்வெர்ஸுக்குள்ள கண்டிஷன், எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு இ. இப்போ இது இதுலேயும் இந்த கண்டிஷனையும் இந்த கண்டிஷனையும் எடுத்துப்போம், நம்ம என்ன வருது ஆன்சருங்கிறத செக் பண்ணிப்போம். இப்போ இதையும் இதையும் எடுத்துருக்காங்க ரெண்டுத்தையுமே. அப்போ எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு இ. அப்போ இது இதையும் திருப்பி நம்ம இந்த கண்டிஷனுக்கு கொண்டு வாங்க, மேலே இருக்கலையே இந்த கண்டிஷனுக்கு எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கிறதுல என்ன இருக்கு, எக்ஸ் டேஷ் இருக்கு. அப்படியே இதுல போடுங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டேஷ் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் டேஷ் இருக்கா, ஈக்குவல் டு இ. இனுடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஜீரோ. அப்படியே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி. ஓகேவா. சரி, இப்போ இதுல வந்து ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு, எக்ஸ் டேஷ் இருக்கு, பொதுவாக எடுக்கலாம். மீதி உள்ளது என்ன இருக்கு, எக்ஸ் டேஷ் எடுத்துட்டா இங்க ஒன்னு இருக்கும், இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு ஜீரோ. இங்க உள்ள பிளஸ் எக்ஸ் வந்து இங்க வந்தா மைனஸ் எக்ஸ் ஆயிடும். அப்ப எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இங்க உள்ளது ஒன் பை ஒன் பை, இங்க வர ஒன் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. அப்ப எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ். இப்ப இது ஆல்டர்னேட்டா எங்கதான் இருக்கும், கீழ இருக்கும். இதுல ஒன்னுங்கிறது வராது இல்லையா, ஒன் வரத்துக்கு இங்க வேலை இல்லை. ஏன்னா ஜீரோன்னு போட்டாலும் இங்கேயும் ஜீரோ போட்டாலும் ஜீரோ தான் வரது வாய்ப்பு இருக்கு, இதுல ஒன் வரல. அதனால எங்க இருக்கும், கண்டிப்பா ரேஷனல் நம்பர்ல இருக்கும் இந்த வேல்யூ. என்ன போட்டாலும் இதுல ரேஷனல் நம்பர் ஒன்னை தவிர மீதி எது வேணாலும் போடலாம், நீங்க போட்டாலும் அது எங்க இருக்கும், இந்த ரேஷனல் நம்பர்ல இருக்கும். ஓகேவா. அப்ப இந்த வேல்யூ பிலாங்ஸ் டு கியூ ஸ்லாஷ் ஒன்னு. இப்ப அது என்ன சாட்டிஸ், இன்வெர்ஸ் வந்து எக்ஸிட்ஸ் ஆகுது. ஓகேவா, நேர்மாறு நேர்மாறு விதி உண்டு. இதுல வந்து சமணி விதி உண்டு அல்லது சமணி பண்பு உண்டு, இது நேர்மாறு பண்பு உண்டு. ஓகேவா, தமிழ்ல அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இதோட இந்த சம் ஓவர். நம்ம எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ, மூணு கண்டிஷன் கேட்டிருக்காங்க, மூணுத்தையும் என்ன செஞ்சாச்சு, நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா, இதோட இந்த சம் ஓவர். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.